ஓசிபி கஞ்சா அதெல்லாம் கூட பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கைகளுக்கு வந்து இதெல்லாம் எளிமையாக கிடைக்குதா? அதுக்கெல்லாம் ஆள் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதுல்ல, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. நான் ஒரு தடவை பஸ்ஸில் போகிறேன் இங்கேருந்து டி நகர், அங்கே குடிச்சிட்டு ஒரு ஆள் எங்களை பின்னாடி இப்படி தட்டுறது கேஷுவல் தானே, பொம்பளை பிள்ளைன்ற இருந்தால் இடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க தான். இப்போ பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா பசங்களுக்குமே நடக்குது, நான் அதுக்கு ஏதாவது சொல்லி ப்ராப்ளம் ஆகிடும். முன்னாடி விட இப்போ ரெகுலராக வந்து கடந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சாவு புழக்கம் அதிகமாக தமிழ்நாடு இருக்கிறதா செய்திகளெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? ஆப்வியஸாக அதிகமாக தானே இருக்குது. அது சின்ன பசங்களாம் இப்போ அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, இதனால் சீர்கேடு ஜாஸ்தி நடக்குது. அதான் இதை ஒழிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுது இதனால். அதனால் வந்து பெற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். போதைப் பொருள் பார்த்தோம்னா ஈஸியாக கிடைக்குதே தான், ஸ்கூல் பசங்க கூட ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறாங்க. என்னுடைய கருத்து, நானும் லோக்கலில் தான் இருக்கிறேன், நிறைய பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பழகிறேன். ஆனால் முந்தைய விட இப்போ அந்தளவுக்கு இல்லை. போலீஸ் வந்து தமிழக காவல்துறையினர் வந்து நிறைய இடத்துல பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். பட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம லோக்கலில் எல்லாம் லோக்கல் ஸ்லம்மில் பழகுறதுனால அந்த மாதிரி யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 100%-ல் 40% தான் இருக்குது, 60% இல்லை. ஒருத்தர் அதான் கெஞ்சா பிடிச்சிட்டு வண்டி ஆகி ஒவ்வொருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி குழப்பம் பண்ணுவாங்க. தம்பி நான் என்ன பண்ணுறது, இங்கே தான் இறங்கணும், இங்கே இறங்க போனேன், இன்னும் கொஞ்சம் போனேன், அவனும் கொஞ்சம் போனேன் அப்படின்றவங்களும் இருக்காது. ஓ, நான் சொல்கிறதில்ல போயா அப்படின்றவங்களும் இருக்காங்க. கஞ்சா வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து முந்தியோட இப்போ அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நியூஸ் நிறைய வருது. சத்தியமாக உண்மை நேரடி எல்லாம் தெரியுது. எப்போது அந்த பாம் பிளாஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் ஆரம்பத்துலேருந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க குட்டிச்சவர் ஆகிட்டு ஒரு வருஷம் இவங்க ஆட்சி வந்ததுலேருந்தே ஒரே குட்டிச்சவர். அதை பற்றி இதை கேரே எடுக்கலை. இல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கெஞ்சா இல்லாத இருந்தா இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்கங்க குழந்தைங்க எல்லாம் காணாத போட்ட பார்த்தா அதை வச்சுதான் சொல்றாங்க. ஆமா, இப்ப ரொம்ப கூடுதலே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா கிடைச்சு கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது. இப்ப என்ன காரணத்தினால ஈஸியா கிடைக்குது? அது என்ன காரணத்தினால தெரியல. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செக்கு சரி வரல, என்ன பார்த்து அது கூடுதலையா கிடைக்குது. கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருந்து கூடுதலாக கிடைக்குது. தேடி போவாங்கிறது இப்போ தேடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. போதைப் பொருள் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் மேலே அவங்க சப்போர்ட் இல்லாதனாக்கா அதை பண்ண முடியாது இல்லையா. அவங்க சப்போர்ட் ஏதோ இருக்கிறதோடு தான் இவங்க வந்து செய்கிறாங்க. அது உண்டு, உண்மைதான் சார். ஏன்னா இப்போ வந்து படிக்கிற பசங்கள் இடத்துலேருந்தே அது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டு வருது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? எந்த காரணம்னா சில சினிமா பழக்கத்தை பார்த்த மாதிரி ஆகிறாங்க. அவங்க இருக்கிற ஏரியா கூடுற சேர்க்கைகள் நம்ம கூட சொல்ற ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தா இருக்குது. அது நல்லது கெட்டதுன்னு அவன் போகிற வழி அவன் தான் டிசைட் பண்ணிடணும். ஆமாங்க, உண்மைதாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க? நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கும். இது ஏன்னா என் கத்து பிரகாரம் பொய்யான தகவல்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க பொய்? இது வந்து அரசியல் காய்ப்புணர்ச்சி. முன்னாடி விடன்றதில்லை, எப்போவுமே இருக்குது, இருந்துட்டு தான் இருக்குது. அதை இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதிகமாக தான் சார் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கஞ்சா இந்த மாதிரி அதிகமாக தான் இருக்குது. எதை வச்சு சார்? இல்லை, இப்போ நான் மதுரை, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக அந்த இது இருக்குது. இப்போ அது ஃபஸ்ட்டு அதெல்லாம் எல்லாமே ஒழிக்கணும். ஒழிச்சா லேடிஸுக்கு நல்லது. எவ்வளோ ஒரு எத்தனை குடும்பம் அதெல்லாம் நாசியாகும் தெரியுமா? கஞ்சாவும்னா அது எல்லாமே எதுவுமே தான், எல்லாமே ஒழிக்கணும். இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை கையாளலாம் கவர்மெண்ட்டை? தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கவர்மெண்ட்ஸ் எடுத்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதையே பின்பற்றாலே ஈஸியாக தடுத்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் போட்டு பிடிக்கணும். அரசு வந்து எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைனா எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. போலீஸ்கிட்ட வச்சு பேசுகிறாங்க, அவங்கவுங்க கல்வித்துறையில் எஜுகேஷனை நல்லா பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாமே கல்வி அறிவு கூட அவங்களுக்கு அதுதான். பட் ஆனால் போலீஸ் வந்து பேசுகிறாங்க, பட் ஆனாலும் வந்து திருந்தலைனா நம்ம எதுவும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் பாட்டு கூட இருக்குது, திருடான பார்த்து திருந்தா விட்டா ஒழிக்க முடியாதுட்டு. சிம்பிள், விற்கிறவங்களை இது பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விற்கிறதுனால இந்த பசங்க போய் வாங்குதுங்க, இல்லைன்னா வாங்க முடியாது. இது கிடையாதுல்ல, இது கிடைக்குதுன்றதால அங்கே போகிறாங்க. அந்த பொருள் கிடைக்காதா ஏன் அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம்? போகிற வேலை கிடையாது. இப்போ இவர் வந்திருக்கார் அண்ணாமலை, ஒரு பாயிண்ட் இதெல்லாம் சொன்ன விட்டு தான் நிறைய இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி, அண்ணாமலை இஸ் எ வெரி கிளவர் மேன், அந்த நோ டவுட் அட் ஆல். பட் அது கூட எனக்கு வந்து இப்போது இவங்க வந்து இந்த அமித்ஷா வந்தவிட்டு தான் கொஞ்சம் இந்த கூட்டுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா பிஜேபி தனித்து நின்றுதுன்னு வச்சுங்க, கட்டாய ஸ்வீப் ஆகிடும். இவங்க ரெண்டு ஆட்சியும் கவுத்துருன்னு தான் வேண்டான்றாங்க ஜனங்கள். யாருக்குமே நோபடிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட்டாலும் அதுதான் பப்ளிக்கில் இருக்குது. கவர்மெண்ட் தான் சார் அதை இது பண்ணணுமே மெயினாக. அவங்க எங்கே இருந்து வருது, எங்கேருந்து பிடிக்குது, சென்ட்ரல் வருதா, எக்மூர் வருதா, அவங்க தான் வந்து அதை கரெக்டாக பண்ணி போலீஸ்காரங்க அதை போலீஸ்காரங்க பவர் கொடுத்து அவங்களை பிடிக்க சொன்னால் பிடிப்பாங்க. நீவா வந்து இன்னும்
ப்ரொஹிபிட்டட் ஆக்ட்ஸ் வந்து நிறைய கொண்டு வரணும். இதை ப்ரொஹிபிட் பண்ண கவர்மெண்ட் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆனால் ஏன் எடுக்க மாட்டேறாங்கன்னு தெரில. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி பப்ளிக்லேயே வச்சு ஷூட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஏன் இது பண்ணலை அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்டோ நினச்சா வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரலாம்ல, அதுக்கான கொண்டு வரத்துக்காக ஏதோ ஒரு முயற்சியாவது எடுக்கலாம்ல, அது அதை பற்றி எதுவுமே பேசப்படாத மாதிரி இருக்குது. தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பேடும். இந்த எம்பி அலிசம் முடிஞ்சால் அதுக்கு நல்லா திட்டங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்டாலின் நல்ல ஒரு முடிவு எடுத்து வருவேன் நம்புகிறேன். காவல்துறை தான் அதை பார்க்கணும். ஆமாம், அது எதை மூலியமாக வருது, யார் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை விற்கிறான், அதை வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க, ஃபெயிலியர் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி விற்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம், ஜெயிலில் போடலாம். வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது பிசினஸ்லாம். இப்போ இந்த போதைப் பொருள் தடுக்கிற விஷயத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணிச்சுன்னு பார்க்குறீங்களா, இல்லை திமுக கவர்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணிருக்குன்னு பார்க்குறீங்களா? திமுக கவர்மெண்ட் என்னை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் தடுப்பில் கரெக்டாக தான் நடக்குது. ஒரு எடப்பாடி கூட பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது. சரி, எடப்பாடி இந்த ரெண்டுமே 50% சாக்கடை தான். ஆனால் எந்த சாக்கடை பெட்டருன்னா ஏடிஎம்கே சாக்கடை பெட்டரு. அவங்க தொடங்கி வச்சுட்டு போனாங்க, இவங்க இனிமேல் தான் அடக்கணும். இவங்க அவங்க அதிகமாக தொடங்கி வச்சுட்டு நடைமுறையில் இருக்குது. இப்போ வந்து திமுக வந்து எல்லாத்தையும் பார்க்குது, பார்த்துன்னு ஒன்று ஒன்று தான் படிப்படியாக வரணும். எல்லாம் மொத்தத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா, அவரும் பார்க்கணும் இல்லையா. அப்போ வந்து அவர் வந்து கொடி சீக்கிரமாக அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுப்பார். அப்போது அவ்வளோ இல்லை, ஆனால் இப்போ தான் வந்து இந்த கெஞ்சா ஜாஸ்தி இது பண்ணுது. ஆனால் அப்போ கூட இருந்திருக்கோம், ஆனால் தெரியல, வெளியே தெரியல. சரி, ஏடிஎம்கே டிஎம்கே அது பிரச்சனை கிடையாது. சரி, யார் இருந்தாலும் தப்பு செய்தால் தப்பு தான். கவர்மெண்ட்டை பற்றி நான் பேசாங்க வரல, ஆனால் நியூஸ் வந்து முந்தைய இப்போ அதிகம் வருது, அது மட்டும் கன்ஃபார்ம். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எல்லாமே நல்லா ஆட்சி தான், நல்லா தான் பண்ணுறாங்க. மக்கள் அந்தந்த வாலிப வயசில் பசங்க திருந்தலைன்னா அது யாரும் எந்த கவர்மெண்ட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து அவங்க இன்டென்ஷன் வந்து வேறு. அவங்க இன்டென்ஷன் வந்து எப்படின்னா மக்களோட நலன் கருதி, பெண்களோட நலன் கருதி அவங்க இன்டென்ஷன் பேஸ் பண்ணி தான் இருந்தது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக மோஸ்ட் அவங்க இன்டென்ஷன் நிறையவே டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு. எல்லா கட்சியும் இருக்க சொல்லியும் ஒயின் ஷாப் இருந்தது தான், இவங்க வந்து தான் ஒயின் ஷாப் இல்லை இருந்தது, அவங்க இருக்க சொல்ல இல்லைன்னா சொல்ல முடியாது. யாருமே ஒயின் ஷாப்பை ஒழிக்க மாட்டேன்றாங்க. இந்த ஆட்சியில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, அது ஒன்று எல்லாருக்குமே தெரியும். போன இது கூட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. போன வாட்டி ரொம்ப இப்படி உள்ளலாம் இல்லை, இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. இவங்க ஏதாவது ஒன்று கட்டுப்படுத்தலாம். அதை பற்றி சரியாக தெரியலங்க, இது மட்டும் இருக்கு, மட்டும் அது மட்டும் தான் தெரியும். இப்போ மீடியாலெல்லாம் அந்த போதைப் பொருள் வருதுன்னா இந்த கவர்மெண்ட் கட்டுப்படுத்துதான் அர்த்தம். கட்டுப்படுத்தினால்தான் போலீஸ் பிடிக்கிறதுனால தானே இது மீடியாவில் வருது. இதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யல, அது வரல. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. இனிமே வர கவர்மெண்ட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இது தடுக்கிறதுக்கு? தடுக்கிறதுக்கு வந்து வெளிப்படையை தடுக்கிறதுக்கு வந்து முதல் வந்து அது எங்கே வந்து விற்கிறாங்க, எங்கே இது பண்ணுறாங்க, அதை முதல் கண்டுபிடிச்சி அதை வந்து தடை பண்ணணும், அதை கண்டெயில் பண்ணணும். ஸ்டாலின் எடுப்பார், ஸ்டாலினே எடுப்பாங்க, ஆனால் எடுக்கணும். அவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய பேர் பொம்பளைங்க பேசுனாங்கன்னா அவங்க பொம்பளைங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, தாய் குலத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.